நாங்க வந்து இன்னைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க சேனலை பாக்குறீங்கன்னா இது கிரேசி பியா சேனல். நான் வந்து கௌஷி, இவர் வந்து வேலா. சோ நாங்க வந்து இப்ப ஒரு ஒரு லாங் டிரைவுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க போயிட்டு இருக்க இடம், அதாவது போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போறோம். அது என்ன இடம்னு சொன்னா அஹுங்கலையில இருக்க ரியு ஹோட்டலுக்கு போறோம். அங்க வந்து எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்ரீலங்காலேயே நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்லி ஒரு ஹோட்டலை வந்து கேள்விப்படுறோம். ஸோ நாங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, பட் இந்த கொரோனா இஷ்யூஸ்ல எல்லாம் திருப்பி மூடி இந்த December 3rd தான் வந்து திருப்பியும் ரீஓபன் பண்ணினாங்க. ஸோ நாங்க வந்து அந்த ரீஓபன் பண்ண பிறகு நாங்க புக் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கோம். நாங்க இனி அங்க போயிட்டு என்ன மாதிரி ஆல் இன்க்ளூசிவ்னா என்ன, அங்க என்னென்ன எல்லாம் இருக்கு, அந்த ரியூ ஹோட்டலை பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, அது எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து அஹுங்கலையில் இருக்க ரியூ ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு லாங் ஜேர்னிக்கு பிறகு தான் நாங்கள் ரூமுக்குள்ளேயே வந்திருக்கோம். அந்த கதையெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 4:30 ஆகிட்டு. ஸோ ஓகே வாங்க, நாங்கள் டிலே பண்ணாமல் ரூமை ஃபஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸோ கதவாலாம் வந்தவனே வந்து வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூம் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் வாஷ்ரூம், க்யூட்டாக குட்டியாக இருக்குது. அப்புறம் என்னது, இவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்க, ஓகே ஷாம்பூ வச்சுருக்காங்க, கண்டிஷனர் வச்சுருக்காங்க, பாடி லோஷன் வச்சுருக்காங்க, அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க, டவல்ஸ் வச்சுருக்காங்க, அண்ட் ரெண்டு சிங் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு இடங்களில் போன இடத்துல இருந்ததான்னு தெரியல. அண்ட் ஷவர் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, அண்ட் பாத் டப் கிடையாது. ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு நல்ல வாஷ்ரூம் தான். அப்படியே போய் 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 ரூமை பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஹொரிடோர் பேட்டர்னில் இருக்குது, ஒரு ஹொரிடோர் மாய் வந்து இது ஸ்டாப். இதில் வந்து ஒரு குட்டி ஒரு டேபிள் வச்சு அதில் வந்து எங்களுக்கு டீ போடுறதுக்குரிய எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ குட்டியாக ப்ளசண்ட்டாக இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, இது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான், ஓகே. இங்கே வந்து எங்களுக்கு நாங்கள் வந்திருக்க பேக்கேஜ் வந்து ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ. ஸோ நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் வந்து உள்ளுக்கு இருக்க சாமான் வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய பேமெண்ட் வந்து நாங்கள் பேர்ந்து வந்து எங்களோட பில்லோட சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. பட் இது வந்து எங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பேக்குன்னபடியாக ஃப்ரீ. அதாவது ரியூவில் இருக்க எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் தான், அதில் ஒன்று ஆல் இன்க்ளூசிவ் ஒன்று இல்லாமல் இல்லை, எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் தான். ஆல் இன்க்ளூசிவ்னா என்னன்றதும் வந்து நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ ஒரு ரீசனபிளான ஒரு ரூம் தான், ரொம்ப க்யூட்டான டெக்கோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் அண்ட் ஒரு ஒயிட்டிஷ் கலரில் வந்து இதோட லுக் இருக்குது. அண்ட் வந்து அதில் வந்து ஒரு கபர்ட் இருக்குது, கபர்டை பார்ப்போம். இதுவும் க்யூட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. லாக்கரும் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இல்லை, அவங்க அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போடுற அந்த ஷூ அண்ட் அந்த அதுக்கு போடுற அந்த டவல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. பரவாயில்ல, இப்போ கொரோனா சீசன் தானே, இல்லாமல் இருந்தாலும் நல்லந்தான். அதை விட மெயினாக வந்து நாங்கள் இது வரைக்கும் போன நிறைய ஹோட்டல்ஸில் இல்லாத ஒரு விஷயம் வந்து பல்கனி தான். ஸோ இங்கே அந்த பல்கனி இருக்குது. ஸோ பல்கனி பார்த்துடலாம். டென்டடா, வாங்க வாங்க. செம்ம வெக்கையாக இருக்குது, பட் வந்து சூப்பராக இருக்குது. ஹோட்டல் வந்து அப்படி ஃபுல். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்விம்மிங் பூல்லாம் ஒரே ஆக்கள்.
ஃபாரினர்ஸ் நிறையவே வந்திருக்காங்க, பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது. அதுதான் எங்களோட கண்ட்ரிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் இவங்கள்ட்ட வந்து நிறைய ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4 இதுலேயே 4 இருக்குது. அங்கால ஒரு பேபி பூலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்விம்மிங் பூல். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு, இங்கே இருந்தால் ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு மிச்ச கதையை கதைப்போம். ஓகே, அதை தாண்டி வந்து 2 சேர் போட்டிருக்காங்க, ஒரு குட்டி டேபிள், அதுக்கு பிறகு இங்காலி சைடில் வந்து பெட்டை ஃபேஸ் பண்ணி டிவி வச்சுருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க, அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஃபோட்டோ கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அதை தாண்டி ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ரூம், ஒரு குட்டி ரூம் தான், ரொம்ப பெரிய ரொம்ப ஆடம்பரமான ரூமெல்லாம் இல்லை, சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. உண்மையுமே நல்லா தான் இருக்குது, அண்ட் நீட்டாக க்ளீன் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ரஷ்ஷில் செஞ்சாங்க, அதனால தான். இவங்களோட நார்மலி வந்து செக்இன் செக் அவுட் டைம் வந்து கொஞ்சம் மற்ற ஹோட்டல்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். செக்இன் டைம் வந்து 3:00 அண்ட் செக் அவுட் டைம் வந்து 12:00. ஏன் இந்த ஹோட்டலில் வந்து இப்போ வந்து எல்லா ஹோட்டலுமே வந்து ஃபுல் தான், பட் இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே வந்து ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் தான் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ இல்லை, ரியூண்டாலே ஆல் இன்க்ளூசிவ் தான். நான் வந்து ஸ்ரீலங்காலே இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டாக கொஞ்ச நாள் ஆல் இன்க்ளூசிவா அப்படின்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ இங்கே வந்து என்ன ஆல் இன்க்ளூசிவில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து ரூம் அதுக்கெல்லாம் கட்டுவீங்க தானே, அந்த அமௌண்ட்டோட வந்து உங்களுக்கு வந்து 3 பஃபே, அதாவது மார்னிங் ஈவினிங் மார்னிங் லஞ்ச் அப்புறம் டின்னர், இந்த 3 வந்து உங்களுக்கு அதோட வரும். அது வந்து நார்மல் தான், அது வந்து ஃபுல் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இதுவும் வந்து அதை தாண்டி வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி வந்து லிக்கர் ட்ரிங்க்ஸ், என்ன விதமான பெவரேஜஸ் லிக்கர்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீ. அதாவது இந்த ரூமுக்கு எங்களுக்கு அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து 32,000, அந்த 32,000 ஆல் இன்க்ளூசிவ்ண்டா. இப்போ டீ டைம் வந்து 3:00 to 6:30 வரைக்கும் ஒரு ஹை டீமாய் போயிட்டுருக்கு, அதாவது ஒரு கொஞ்சம் வெரைட்டி ஃபுட் அதோட வந்து டீ அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது நாங்கள் இதிலேயே டிலே ஆகிட்டோம், ஸோ அது எங்களுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியலை, பட் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டோம் அதை காட்டுறோம். ஸோ அது அதை தாண்டி வந்து நீங்கள் எனி டைம் என்ன லிக்க வேணுமென்னாலும் எடுக்கலாம், பியர் எல்லாமே கிடைக்குது, அது எனி டைம் நீங்கள் வந்து எடுக்கலாம். அதை தாண்டி வந்து அதோட சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குது. நீங்கள் பாருக்கு போனீங்கன்னு சொன்னால் பார்லேயும் வந்து எல்லா லிக்கர்ஸும், மற்றது வந்து கொக்கோ கோலா, ஃபென்டா, ஸ்ப்ரைட், ஜீரோ கோக், மற்றது வந்து ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், காஃபி, டீ எல்லாமே வந்து ஆல் இன்க்ளூசிவ்ல உங்களுக்கு ஃப்ரீ. எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், அன்லிமிட்டட் அந்த மாதிரி தான், அன்லிமிட்டடில் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆஃபர் நான் நினைக்கிறதுல வந்து ஸ்ரீலங்காவில் இந்த ஹோட்டல் தான் அதை செஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ரியூட ஸ்பெஷாலிட்டி அதுதான், அதனால தான் எவ்வளோ க்ரௌட் வருது. இதில் வந்து கையில் ஒரு பேண்ட் மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம், இந்த பேண்ட் வந்து ரியூ ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்னு போட்டிருக்கு, பட் இந்த பேண்ட் வந்து நாங்கள் கட்டியே தான் இருக்கணும். லைக் நாளைக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து செக் அவுட் ஆகும் வரைக்கும் இந்த பேண்ட் வந்து கட்டியிருக்கணும், ஓரல்ஸ் இந்த பேண்டை நாங்கள் கையில் வச்சிருக்கோம், அவங்க கேட்கும் போது நாங்கள் காட்டணும். ஸோ அதுக்கு பெட்டர் நாங்கள் கட்டியிருக்கிறதே, பிகாஸ் எங்கேயா துளைச்சிருவோம். ஸோ இது கட்டியிருந்தால் தான் அவங்க வந்து எங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ்ல வந்து எல்லா இதுகளும் தருவாங்க. இப்போ நேற்று வந்தாக்களுக்கு கிரீன் கலர் பேண்ட் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கு ப்ளூ, நாளைக்கு வேறொரு கலர், அடுத்த நாள் இன்னொரு கலர், அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து சர்வீஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ரூம் ரிவ்யூ அதுகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. இனி அடுத்து வீடியோஸ் வருது, அந்த வீடியோஸில் வந்து ஆல் இன்க்ளூசிவ் இவங்க வந்து ஆல் இன்க்ளூசிவ்ல என்னென்னலாம் கொடுக்குறாங்க என்றது எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து ரிவ்யூக்கு வந்தால் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணலாம், என்னென்னலாம் செய்யலாம், ஓ இது சரௌண்டிங்கில் வந்து என்னெல்லாம் செய்கிறதுக்கு இருக்குது, அது எல்லாமே தொடர்ந்து வீடியோஸில் வருது. ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த சீசன் வந்து ட்ராவல் பண்ண விரும்பினாக்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் நாங்கள் இங்கே வரும் வரைக்கும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ இங்கே வந்த அப்புறம் நிறைய லேர்ன் பண்ணோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்தோன்னே அப்படியே ஈஸியாக செஞ்சுட்டு போயிருவீங்க. ஓகே,
ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து பக்கத்துலேயே இருக்கிறது தான் வந்து பா. இங்கே அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதால இதில் வந்து டேபிள் மாதிரியெல்லாம் செட்டப் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருந்து கொண்டே வடிவாக குடிக்கலாம். இது வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு பின்னுக்கு இருக்க ஒரு பார் செட்டப். இதில் வந்து ஆல்கஹால் வந்து அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஜூஸஸும் வந்து அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து வடிவா இருந்து குடிக்கிறதுக்கெல்லாம் சூப்பர் பிளேஸாக இருக்கும். இந்த இடம் வந்து டிஜே சாங்ஸ், அதுக்கப்புறம் லைவ் கன்சர்ட் அதுகளெல்லாம் நடந்துட்டுருக்க இடம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணி நிற்கும் போது கூட வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேர்ஸ் போட்டிருக்காங்க, இதில் ஆக்கள் எல்லாம் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்விம்மிங் பூல், இதுல வந்து பூல் வாலிபால் மாதிரி கேம்ஸ் எல்லாமே அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது இன்னொரு ஸ்விம்மிங் பூல், இதுதான் எங்களோட ஃபேவரட் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல். அங்காளி பக்கம் வந்து சும்மா மரங்கள் அதுகள் தான் இருக்கு. ஸோ இது வந்து சரியான நீட்டு ரொம்ப தூரத்துக்கு போகுது, அவ்வளோ சூப்பராக கொஞ்சம் டீப்பாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல ஒரு வடிவான ஒரு ஸ்விம்மிங். நாங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண இடம் வந்து இதுதான். இது வந்து கிட்ஸுக்குரிய ஸ்விம்மிங் பூல், இதுல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் வந்து கொஞ்சம் ஃபன்னான ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல நிறைய வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியா கிரியேட்டிவா செஞ்சிருந்தாங்க. போட்டோ ஷூட் அதுல ஏற்ற மாதிரி எல்லாம் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி பெஸ்ட்னு சொன்னா இந்த இதுல பக்கெட்ல இருந்து தண்ணி கொட்டுறது, அது சூப்பரா இருந்துச்சு. வெயிட் பண்ணி அந்த தண்ணி வந்து தலையில கொட்டும் போது சூப்பரா இருந்துச்சு. ஹோட்டல் வந்து பீச்லேயே லொக்கேட் ஆகிருக்கிறதால முன்னுக்கு ஒரு நல்ல பீச் இருக்குது. அதுக்கு போகிற பாதை கூட அவங்க வடிவாகவே டெக்கரேட் பண்ணி சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாதையால் போனால் ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு நல்ல பீச் இருக்குது. ஸோ வர்றவங்க எல்லாருமே வந்து அந்த பீச் வியூ அண்ட் பீச்சையும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரஃப்பான சீயெல்லாம் கிடையாது, வடிவாகவே குளிக்கலாம். அந்த ஹோட்டலுக்குள்ளேயே பசார் அண்ட் கோன்னு சொல்லி ஒரு நல்ல குட்டியான ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. அது வந்து இந்த ஹோட்டலுக்கு வார ஆக்களுக்கு வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் மற்ற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி வந்து ஸ்ரீலங்காவை ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி ஹேண்ட்லூம், அதுக்கப்புறம் ஹேண்டால செஞ்ச நிறைய திங்ஸ் வந்து அங்க வச்சிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல போயிட்டு ஷாப் பண்ண விருப்பம், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் இங்க வந்து அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவா கிடையாது, ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து அங்கே வந்து ஒரு சன்ஸ்கிரீன் அண்ட் வந்து ஒரு உண்டியல், மணி போடுற உண்டியல் ஒன்றும் வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு ஷாப் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்.